ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற ஜனவரி 26 குடியரசு தினத்தினைக்கு கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் நடைபெறும். அதுக்கு அரசு தரப்புலேருந்து விவாதிக்கிறதுக்கு அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது வந்து அரசு தரப்பில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊராட்சிகளும் விவாதிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அஜெண்டா. உங்கள் ஊராட்சிக்கு இது போக கூடுதலாக என்ன விவாதம் பண்ண வேண்டுமென்னாலும் மக்கள் விவாதித்து ஒரு மனதாக நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினா அதை அரசு செய்து தர கடமைப்பட்டிருக்கிறது. ஓகே, வாங்க அரசினுடைய விவாத கூட்டங்களுக்கு போகும். பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணைப்படி குடியரசு தினம் 26/1/2023 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டம் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி குடியரசு தினம் அன்று காலை 11 மணிக்கு நடத்தப்பட வேண்டும். ரெண்டு விஷயம் இதில் வந்து வார்டு சுழற்சி முறையில் தான் நடத்தப்படணும், காலை 11 மணிக்கு நடத்தப்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 26/1/2023 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களின் விவரம் இத்துடன் இணைத்துள்ளேன். தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம மக்கள் ஆர்வத்துடன் 26/2023 அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை முன்கூட்டியே மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடந்திடக்கூடாது. பார்வை நாளில் காணும் அரசின்படி கிராம சபை கூட்டத்திற்கான செலவின வரம்பு 5000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது, 5000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கிராம சபை நடத்து குறித்து பதிவு செய்திடும் பொருட்டு தயார் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ள கைபேசி செயலி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நிகழ்நேர கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை உள்ளிட செய்து தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, என்னென்ன பொருட்கள் அனுப்பியிருக்காங்க அதை பார்க்குறோம். 1. கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். 1/4/2022 முதல் 31/12/2022 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுதல். என்னென்ன பணிகள் மேற்கொண்டாங்க? திட்டத்தின் பெயர், பணியின் பெயர், மதிப்பு, தற்போதைய நிலை. 2. கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல். 3. கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல். 4. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2022-23 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை டிசம்பர் 31 வரையிலான முன்னெச்சரிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சாத்தியமான பணிகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுதல். அதில் வந்து உட்பிரிவா 2022-23 ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னெச்சரி நிலை குறித்து விவாதித்தல், 2023-24 வருகின்ற நிதியாண்டுக்கான புதிதாக தேர்வு செய்யப்பட வேண்டிய பணிகள் மற்றும் வேலை வழங்குவதற்கான தொழிலாளர் மதிப்பீடு லேபர் பட்ஜெட் இறுதி செய்தல் குறித்து விவாதித்தல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வருகின்ற ஏப்ரல்லிருந்து அடுத்த நிதியாண்டு ஏப்ரல் மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஎன்ஆர்ஜிஸில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கு, அதாவது அந்த எம்ஜிஎன்ஆர்ஜிஸில் எவ்வளோ மக்கள் கார்டு இருக்குது, இன்று 100 நாள் போட்டு அவ்வளோ லேபர் பட்ஜெட் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே 100 நாட்கள் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பட்ஜெட்டு கம்மியாக, அதாவது உங்கள் ஊரில் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா இன்று 100 அத்தனை வேலை வாய்ப்பு நீங்கள் முன்கூட்டியே கொடுக்கணும். பிறகு எங்களுக்கு வேலை தரலன்னு சொல்கிறதை விட இது கிளியராக பிளான் போட்டு என்னென்ன ஒர்க் கொடுத்தா நமக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி திட்டமிட்டு வேலைகளை தேர்ந்தெடுங்க.
பணிகளின் சுருக்கம். ஓகே, இதில் என்னென்ன பணிகள் அரசு தரப்புலேருந்து கொடுத்துருப்பாங்க, அதுபோக உங்களுக்கு தேவையான பணிகளையும் நீங்கள் கிராம ஒப்புதலோடு மேலே பரிந்துரைக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து 1.5 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2021-22 ஆண்டு மற்றும் 2022-23 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரம் கிராம சபை கூட்டத்தில் தகவலுக்காக வைத்தல். அதில் உட்பிரிவு ஆ 2021-22 ஆண்டு மற்றும் 2022-23 ஆண்டுக்கான புனரமைக்கப்பட்ட ஊரக நூலக பணிகளின் முன்னேற்ற விவரம் கிராம சபை கூட்டத்தில் தகவலுக்காக வைத்தல். 1.6 தூய்மை பாரத இயக்கம். இதில் வந்து இந்த குப்பை கிளீன் இண்டியா, இன்னும் தடை செய்யப்பட்டவர்களை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம், நம்ம ஊர் சூப்பர், இப்படி பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க, அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறாங்க. 7 பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம். ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் இருந்து 2021-22 ஆண்டிற்கு 2,89,887 வீடுகள் ஒன்றிய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் அந்தந்த மாவட்டத்திற்கு ஊராட்சி வாரியாக ஒன்றிய அரசால் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதில் 4 வரை அனுமதி ஆணை வழங்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலை ஆவாஸ் பிளஸ் கணக்கெடுப்பின்படி பயனாளி வாரியாக சரிபார்த்து மீதம் வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளின் பட்டியலில் இணையதளத்தில் தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களான வேலை அடையாள அட்டை எண் மற்றும் இனம் மாற்றம் குறித்து தற்போது ஒன்றிய அரசு வழங்கியுள்ள தலைவர்களை பயன்படுத்தி வீடு கட்டுவதற்கு உரிய ஆணைகள் இன வரியாகவும் அனுமதிக்கப்பட்ட பட்டியல்படி முழுமையாகவும் வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். பயனாளிகளின் பட்டியல் ஊராட்சி மஞ்ச அலுவலக வெளிப்புற சுவரில் மக்கள் கூடும் இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது உறுதி செய்தல். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 4 தேதி வரை அனுமதி ஆணை வழங்கப்படாது நிலுவையில் உள்ள சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் நிரந்தர காத்திருப்பு பட்டியல் மற்றும் ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள குடும்பங்களுக்கு 31/1/2023 கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். மேலும் 1/2/2023 அன்று வழங்கப்படாத நிலுவையில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதை கிராம சபையில் விவாதித்தல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வீடு வேண்டி காத்திருப்பட்டியில் இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டு உங்களுடைய பெயர் பட்டியலுக்கான அனுமதி ஆணை பெறுவதற்கு நீங்கள் கலந்து கொண்டு தெரிவிங்க. சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நிரந்தர காத்திருப்பு பட்டியல் மற்றும் ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட மாநில அளவிலும் வட்டார அளவிலும் கிராம ஊராட்சி அளவிலும் அமைக்கப்பட்ட பணிக்குழுக்கள் மூலம் நிலமற்ற பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் வகையில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் உள்ள ஆட்சேபனை அச்ச அரசு பிரமுக்கு நிலங்களை கண்டறிந்து பிரதம மந்திரி குடியிருப்பு திட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக விவாதித்தல். கிராம ஊராட்சிக்கு சொந்தமான பொது நிலங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக ஒப்படைக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் அவற்றின் தளவமைப்புகள் நிலமற்ற பிரதம மந்திரி குடியிருப்பு திட்ட பயனாளிகளுக்கு வழங்குவது குறித்து விவாதித்தல். தற்பொழுது ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலிருந்து வழங்கப்பட்ட பட்டாக்களின் பட்டியலில் சமூக பொருளாதார சாதிவரி கணக்கெடுப்பு நிரந்தர காத்திருப்போர் பட்டியல் மற்றும் ஆவாஸ் பிளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற பயனாளிகள் எவரேனும் இடம்பெற்றிருப்பின் அவர்களை கண்டறிந்து அனுமதி ஆணை வழங்க அந்த பட்டியலை கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல். ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வீடு வேண்டி நிலம் இல்லாதவங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான கோரிக்கையை பதிவு பண்ணுங்க, இந்த கிராம சபையில் ஒப்புதல் பெறுங்க. 1.8 அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு. அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு அனைத்து மாவட்டங்களிலும் 12/12/2022 முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இத்துறையின் வசமுள்ள சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு, ஆவாஸ் பிளஸ் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், புதிய குடிசை கணக்கெடுப்பு ஆகிய 4 கணக்கெடுப்பு பட்டியல்களையும் செம்மைப்படுத்தும் பணியும், மேற்படி பட்டியல்களில் இடம்பெறாத குடிசைகள் நிலைத்த தன்மையற்ற வாழ தகுதியற்ற வீடுகளில் வாழும் குடும்பங்களை கணக்கெடுக்கவே அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்தல். 9 ஜல் ஜீவன் இயக்கம். எல்லாரும் அறிந்தது, 100% அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவதற்காக முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. இதில் இணைப்பு பெறாதவங்க கிராம கூட்டத்தில் தெரிவித்து உங்களுடைய பெயர் பட்டியலில் ஒப்புதல் பெற்று புதிய இணைப்பு பெற்றுக்கொள்ளுங்க.
அடுத்த பாயிண்ட் வந்து பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் தேர்டு 2022-23 கீழ் எடுக்கப்பட வேண்டிய விரிவான மேம்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு முன்னுரிமை பட்டியல் குறித்து விவாதித்தல். பொருள் 11 மக்கள் திட்டமிடல் இயக்கல் பீப்புள் பிளான் கேம்பெயின். 15வது மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த, அதாவது ஜிபிடிபி இல்லை பிபிடிபின்னு சொல்லுவோம், அதன் மூலமாக என்னென்ன பணிகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி விவாதித்து அந்த பணிகளை இதில் நீங்கள் திட்டமாக தயாரித்து ஒப்புதல் பெறுறதுக்கு மூவ் பண்ணுங்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கணக்கெடுப்பினை அடிப்படையாக கணக்கு கொண்டும் கிராம ஊராட்சியில் ஏற்கனவே உள்ள அடிப்படை வசதிகள் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் தயாரிக்கப்பட்டுள்ள கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய பணிகளுக்கு கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கிராம வளர்ச்சிக்கு மொத்தத்தில். ஸோ இது சரியான திட்டங்களை ஒப்புதல் பெறுங்க. பொருள் 12 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியை தொடரும் பொருட்டு இடையில நிற்காததுக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கினாங்க. யாராவது உங்கள் பகுதிகளில் அது பெறாமல் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த வலைதளத்தில் பெண் கல்வி அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி 1000 ரூபாய் பெறுவதற்கு கிராம சபையில் மக்கள் முன்னாடி தெரிவிங்க. பெண்களுடைய கல்வியை இடைநிற்றல் அதை இடையில நிற்காமல் ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு 1000 ரூபாய் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு வழங்குறாங்க. மாணவர்களில் மாணவிகளுக்கு வழங்குறாங்க. இது போக முக்கியமான பாயிண்ட்டு ஏதேனும் இருப்பின் கிராம சபையில் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். நிறைய ஊரில் என்ன பண்ணுவாங்க, அரசு தரப்பில் இவ்வளோ தான் தந்திருக்காங்க விவாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அரசு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இது தவிர என்ன பொருள் இருந்தாலும் விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றலாம். ஸோ இந்த PDF-ஐ பிரிண்ட் எடுத்து வச்சுடுங்க. இது தவிர என்னென்னலாம் உங்கள் ஊருக்கு தேவையான விவாதிக்கணுமோ முன்கூட்டியே கலாய்வு பண்ணி விவாதித்து ஒரு வளர்ச்சி அடைந்த கிராம ஊராட்சியை உருவாக்குங்கள். ஜனவரி 26 கிராம சபையில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி நண்பர்களே.